கார்த்திக தீபம் நல்வாழ்த்துக்கள். இப்ப வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூஜை பண்ணுற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பூஜை பண்ணி பிள்ளையாரை சூப்பராக அவர் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அப்புறம் இங்கே வந்து பூஜை வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஜெய்ஸ்ரீ வந்து மாயிலை வந்து கட்டிகிட்ருக்கா. தோரணம் மாயிலை கட்டணும் இல்லையா, அதுக்காக மாயிலை கட்டிகிட்ருக்கா. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து மாவு விளக்கு போடணும், அதுக்காக அரிசி வந்து ஊற வச்சு காய வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி ஸ்பெஷல் பாயாசம், இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல். அப்புறம் கீரை ஒன்று செய்யணும் எப்பயுமே, அது என்னோடய பழக்கம். ஸோ கீரை செஞ்சுருக்கேன். அப்புறம் சாம்பார், எல்லா காய்கறியும் போட்டு காய் சாம்பார். அப்புறம் சாதம், இங்கே பார்த்திங்கன்னா பழைய விளக்கு, இது வந்து புது விளக்கு, இந்த வருஷம் வாங்கின விளக்கெல்லாம் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இங்கே பார்த்தீங்கன்னா வடை வெற்றி வேல் தட்டி போட்டுட்டேன். வெற்றி வந்து அதை ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வடை எடுத்துகிட்டு இருந்தான், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் வெற்றி வேல். அவன் இதை எடுத்து முடிச்சிட்டான். நெக்ஸ்ட் நான் வந்து அடுத்த ஈடு வடை போட போகிறேன். இப்போது அடுத்த ஈடு வடை தட்டி போட்டுட்ருக்கேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் எப்பயுமே நான் வடை சுடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சாம்பிராணி போட்டுட்டு அதுக்கப்புறம் தீபாராதனை பண்ணிவிட்டு அடுத்தது இப்படி தான் எங்களோட கார்த்திகை தீபம் செலப்ரேஷன். ஜெய் ஸ்ரீ வணக்கம் சொல்கிறாங்க. இப்படி பூஜை வேலை ஆரம்பித்தாச்சு. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆசிஷ் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து 6 மணிக்கு வந்து விளக்கேற்றணும். இது வந்து நம்ம நம் கிருத்திகை படைக்கிற பழக்கம் இருக்கிறதுனால நான் வந்து வடை பாயசம் சாதம் சாம்பார் எல்லாமே செஞ்சு சாமி படைச்சிருவேன். எத்தனை மணிக்கு முடிக்கிறனோ அந்த டைமில் சாமி படைச்சிருவேன். ஈவினிங் தான் வந்து விளக்கு ஏற்றுவேன். ஸோ அதுதான் எப்பயுமே ப்ராப்பராக பண்ணுறது. இப்போ வந்து நைட் டைம், நான் வந்து ஆடியோ கொடுத்துட்ருக்க டைம், எல்லாருமே தூங்கிட்டாங்க, ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. அதனால் என்னோடய வாய்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். எப்பயும் போல் இன்றைக்கும் சாமி பாட்டெல்லாம் கேட்டுகிட்டே சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அது எப்பயுமே இருக்கிறது. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் விழுந்து கும்பிட்டு சாமி கும்பிட்டுட்டோம். இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம பூஜாரை சாம்பிராணி போட்டாலே அந்த ரூம் வந்து அப்படியே ஜகஜோதி ஆகிடும். ஸோ இப்படி தான் நாங்கள் இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் செலப்ரேஷன் இப்படி தான் பண்ணோம். சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். சாமி பாட்டை கேட்டு ஜாலியாக கேட்டுட்ருக்கா. வெற்றி சாப்பிட்றதுக்காக ரெடியாக உட்காந்துட்ருக்கான். மாமி அம்மா நாத்தனார் எல்லாம் இன்றைக்கி இப்படி தான் இருக்காங்க. ஆக்சுவலாக நிவர் புயல் வந்து மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால கொஞ்சம் கோல்டாகிடுச்சு, அதனால் உடம்பு சரியில்லை எனக்கு. அதனால தான் என்னால் வந்து டெய்லி வீடியோ போட முடியல. சாரி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வந்து வீடியோ போட லேட் ஆகிடுச்சு. சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லோரும் இப்படி தான் ரெடி ஆகியிருக்காங்க. ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து காக்காவுக்கு சாப்பாடு வைக்கணும். ஜெய்ஸ்ரீ அதுக்கு கிளம்புறா. பூஜாரை வெளியே இப்படி தான் இருக்குது. தோரணம் கட்டியிருக்கோம். வெளியே வீட்டு வாசல்லேருந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இது வந்து நிவர் புயலுக்காக நான் வந்து என் செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுட்டேன்.
ரெண்டு செடி மட்டும், அது பாரிஜாதம். அதனால் தோரணம் கட்டி வாசல் இப்படி தான் விளக்கேற்றி வச்சுருக்கேன். இது மதியானம் சாமி கும்பிட்டதுனால இப்படி இருக்குது. விளக்கு ஃபுல்லாக அகல் விளக்கெல்லாம் வந்து ஈவினிங் தான் ஏற்றினேன் நான். சாய்பாபா, விநாயகர், இங்கே வந்து ஜெய்ஷி கட்டின மாயில தோரணம், அப்புறம் இப்படி தான் இருக்குது இன்றைக்கி சாமி கும்பிட்டது. வீடு கொஞ்சம் அட்டகாசமாக இருக்குது, க்ளீன் பண்ணோம். ஏன்னா ஜெய்ஸ்ரீ வந்து காக்காவுக்கு சாப்பாடு வைக்க போகிறா. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான். இது வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு, இப்படி தான் இருக்குது இன்றைக்கி பூஜை. நல்ல சாம்பிராணி வாசனை சூப்பராக இருக்குது. ஸோ இவர் தான் முருகர், டபுள் சைடு, அது 3D பிக்சர் அது. ஸோ இங்கே வந்து பெருமாள் கேலண்டர், அப்புறம் உப்ளியப்பன், இலை இப்படி தான் போட்டிருக்கோம். இப்போ ஈவினிங் வந்து பூஜை பண்ணுறதுக்காக விளக்கேற்றதுக்காக விளக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விளக்கை நாங்கள் ஏற்று போகிறோம், வந்து பாருங்கள். நான் உள்ளேயே வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வெளியே போவேன். அந்த ரெண்டு குடுவை விளக்கு பார்த்திங்கன்னா, அந்த என்ன சொல்கிறது, நெஸ்ட் கூடு மாதிரி இருந்தது இல்லையா, நான் உங்ககிட்ட ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்ததை காமிச்சேன் இல்லையா, அந்த விளக்கு தான் அது. அந்த ரெண்டு விளக்கும் அழகாக இருக்குது. அது ஏற்றி எங்கே வைக்கிறதுனே தெரியலன்ட்டு யோசிச்சிட்ருந்தோம், அப்புறம் கடைசியில் வந்து வெளியே ஜன்னலில் வச்சோம், சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் இப்போ வந்து ஒரு விளக்காக எல்லா விளக்குலையும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இப்போ வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் அழகாக வைக்க போகிறோம். நீங்களும் எல்லோரும் கார்த்திகை தீபத்தை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க விளக்கு வைக்க போகிறோம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் என்னோடய ஃபாஸ்ட்டு கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு, பிகாஸ் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணேன். இதுதான் எங்கள் வீட்டில் போட்ட கோலம், எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அழகாக விளக்கு வைக்க ஆரம்பிச்சுட்டேன், எல்லா விளக்கும் வச்சு முடிச்சுட்டு ஃபினிஷிங்கில் பார்க்கலாம் வாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் ஃபுல்லாக விளக்கு வச்சு முடிச்சாச்சு. இப்போ மாடிக்கு வந்தாச்சு. மாடியில் வந்து விளக்கு வச்சிட்ருக்கோம். நாங்கள் ஃபுல்லாக வச்சிட்டோம். எப்படி இருக்கு பாருங்கள். கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரியும். பட் ஆனால் இப்போ பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். வாங்க பட்டாசு வெடிக்கிறத பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், நான் கடைசியாக வந்து பேசுகிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இஸ் அ ஹாப்பி கார்த்திகை தீபம் ஒன்ஸ் அகைன். அந்த ஓரம் போய் வச்ச
இப்போ பட்டாசு வெடித்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாடியை க்ளீன் பண்ண போகிறோம். எப்பயுமே நாங்கள் வந்து பட்டாசு வெடித்து முடிச்சுட்டு அந்த இடத்த பெருக்கி க்ளீன் பண்ணி அந்த குப்பையெல்லாம் எடுத்துருவோம் கையோட. ஏன்னா க்ளீனாக இருக்கணும் இல்லையா, அதனால் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே நம்ம அந்த வெடிக்கிறது மட்டும் இல்லாமல் வெடித்த குப்பையை கையோடு அள்ளிட்டோன்னா பிரச்சனையே இருக்காது. நாங்கள் மாடியில் தான் வெடித்தோம், அந்த மாடியில் இருக்கிறத அப்படியே க்ளீன் பண்ணிடுறோம். இது நான் எஃபெக்ட் பண்ணது நார்மல் வியூ, இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் எஃபெக்ட் போட்டது எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபுல்லாக எடிட்டிங் எல்லாமே நானே தான் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய எடிட்டிங் தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் டே முடிஞ்சிடுச்சு. நம்ம நாளைக்கு வந்து நாட்டு கார்த்திகை. ஸோ நாளைக்கு நாட்டு கார்த்திகை எப்படி பண்ணுறோன்றத சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போது முடிஞ்சால் நாளைக்கு வீடியோ போடுறேன், இல்லைன்னா நாளன்னைக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ இனிமேல் கொஞ்சம் கேப் விட்டு தான் வீடியோ போடுவேன், என்னால் கண்டினியூவஸாக போட முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸோ நாங்கள் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.